长，是小财务。சார் சார் சார் ஏய் நீ அங்க போய் பாரு சார் 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 இங்கே இருக்காரு சார் என் பேர் புல்கொண்டு போர் தொடுத்தோன் பலம் டெக்டிவ் கான்ஸ்டபிள் காளிமுத்து ரொம்ப கோபக்காரா இருப்பார் போலையே சரி வா போலாம் ஹாய் சார் என் பேர் புல்கொண்டு போர் தொடுத்தன் பலம் டெக்டிவ் இவன் என்னோட அசிஸ்டன்ட் நைஸ் டூ இந்த கேஸ் எப்படி உங்கள் கைக்கு வந்துச்சு சார் இந்த கேஸ் ரீஓப்பன்லாம் ஒன்றும் பண்ணல சார் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஹேண்டில் பண்ண கேஸில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஹேண்டில் பண்ண கேஸில் நடந்த சீரீஸ் ஆஃப் டெஃப் மாதிரி தான் இப்போயும் நடந்திருக்கு இதுவே உங்கள் கூட லிங்கில் இருக்க கான்ஸ்டபிள் காளிமுத்தி சொல்லி தான் எனக்கே தெரியும் குருமூர்த்தி சொல்லி தான் எனக்கே தெரிய வந்துச்சு சார் அவர் என்னன்னா நீங்கள் பெரிய ஜீனியஸு இந்த கேஸை பேக் பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்கன்னு எங்கள்கிட்டே சொன்னாங்க சார் அதனால தான் இங்கே வந்து இந்த கேஸில் ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குன்னு உங்கள்கிட்ட பேச வந்தோம் ஓ என்ன சார் நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க ஒரு ஓ போட்டு முடிச்சிட்டான் சார் அதான் சார் இந்த கேஸை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார் இந்த கேஸ் ஒரு வேடான டைமில் என்னை தேடி வந்துச்சு ரொம்பவே வேடான கேஸும் கூட ஒரு சீரீஸ் ஆஃப் தெஃப்ட்ஸ் தடயமே இல்லாமல் எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இல்லாமல் தெல்ல தெளிவாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ரெக்கார்ட்ஸில் இருக்குது சார் அதே மாதிரி தான் இப்போயும் நடக்குது நான் இங்கே வந்ததுக்கு காரணமே நீங்கள் ஏதாச்சும் ஆஃப்தி இருக்கா சொல்லுவீங்கன்னு தான் வெல் தென் ஐம் யூஸ்லெஸ் ஹியர் பார்த்தாலே தெரியுது மிஸ்டர் புல் தடிக்கி வாடவர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இந்த கேஸை தொடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஜஸ்ட் மை பீஸ் ஆஃப் அட்வைஸ் சார் இந்த கேஸை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா டூ கான்டாக்ட் மீ If you don't mind, இந்த கேஸ பத்தின உங்களோட இன்ஃபரன்ஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? Yeah, sure. எல்லா தெஃப்ட்ஸ்க்கும் ஒரு காமன் லிங்க் இருக்கு. காமன் லிங்கா? Yes, sir. எல்லா விக்டிம்ஸும் மென்டலி டிஸ்டர்ப்டா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்சோமியாக்கு ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்காங்க. காமன் லிங்கை மட்டும் வச்சு கிராக் பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? வெறும் கோயின்சிடன்ஸா இருந்தா? தெரியல சார். காலை விட்டு தான் பாப்போமே. சார், என்ன சார் ரொம்ப தான் வந்தறான். அவன் உங்களோட பெரிய டெக்டிவா? விடியா விடியா, எல்லாரும் உனையமே ஆகிர முடியுமா? யார் யா இவன் இன்வெஸ்டிகேட் பண்ண நம்ம கூட வரேன்னு சொல்றான். நல்லதுதானே சார், வர சொல்லுங்க. டைமே சரி, இந்த ஓட்ட வண்டி வச்சுட்டு ஒன்றும் போடுங்க முடியாது. வாங்க சார், நடந்தே போகலாம். இது வேறையா? வண்டியை மாற்றி தான் ஆகணும் போல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? சொல்லுங்கள் சார். வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம் தானே? முக்கியம்தான் சார், ஆனால் அதுவே வெறியாயிடக்கூடாது. ஒரு விஷயம் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் அன்புனா என்னன்னு புரியாமல் போச்சு.
நேரத்தோட அருமை தெரியாமல் போச்சு. இந்த மாதிரி தெரியாத புரியாத விஷயத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட பணம் தான் முக்கியம். ஒன்று, ஆசையே படாமல் இருக்கணும், இல்லைனா ஆசைப்படுறது அடையிற வரைக்கும் போராடி சாகும். சார், வீடு வந்துருச்சு. தெஃப்ட் நடந்த ரூமை நான் கொஞ்சம் பார்க்கலாமா? யா ஷூர், அந்த ரூம் தான். சார் இருங்க சார், நானே பார்த்துக்கிறேன். ரொம்ப தான் பண்ணுறேன் கேள்ட்டு பைய. சரி தம்பி ராம், நீங்கள் சொல்லுங்கள். இன்சோமியான்னு சொல்கிறீங்களே, என்ன மாதிரி விஷயம்? நிறையா காரணம் இருக்குது, எக்ஸாக்டாக சொல்ல முடியல. நேற்றுலாம் சுத்தமாக தூக்கமே வரல. இதெல்லாம் சரி பண்ண வேறு வழி இல்லையா? புல்கொண்டு கிளம்பலாமா? துப்பறி விட மாட்டாங்களே. ஏதாச்சும் துப்பு கிடச்சா சார்? ஒன்றும் கிடைக்கல, கிளம்பலாம். இருங்க சார், நான் ஒன்றும் இன்டராக்ட் பண்ணியே முடிக்கல, நீங்கள் சொல்லுங்கள். அதான் சார், அவர் சில மெடிக்கேஷன்ஸ் கொடுத்தாரு, அன்னைக்கு மட்டும் நல்லா தூக்கம் வந்துச்சு. பட் அடுத்து அந்த மெடிக்கேஷன் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஓ, அப்போது உங்களுக்கு அந்த டாக்டர் மேலே சந்தேகமே வந்தது இல்லையா? இல்லை சார், அவர் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆண்டனி சார், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐ நோ வெரி யோ கம்மிங் அட். ஒருவேளை அந்த டாக்டர் கொடுத்த மெடிக்கேஷனோட டோசேஜ் லெவல் அதிகமாக இருக்கலாம், ரைட்? அந்த டாக்டரோட பேர் என்ன? என் பேர் ஞான தேசிகன். ஹலோ டாக்டர், என் பேர் புல் கொண்டு போர்த்தொருத்தன் பலம். நாங்கள் ஒரு சென்சிட்டிவா. உங்கள் பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு வேணும். நான் நேராக விஷயத்துக்கே வரேன். சுமார் ஒரு வருஷத்துக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ இன்சோமியா பேஷன்ஸ் வருவாங்க? மிஸ்டர் புல்கண்டு, ஒன் இயரில் 50 இன்சோமினியா பேஷன்ஸ்க்கு மேலே வந்துருவாங்க, மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ். டாக்டர், கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ திஸ் கண்டிஷன் டீடைல்? டாக்டர், பேஷண்ட் லிஸ்ட் தர முடியுமா முடியாதா? சார், புரிகிற மாதிரி சொல்லணும்னா தூக்கம் வராமல் இருக்கிறது தான் இன்சோமினியா. ஆனால் அது மட்டும் இன்சோமினியா இல்லை. ஓ சார், அடுத்தடுத்து 2-3 அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, இஃப் யூ டோன்ட் மைண்ட். மருந்து கொடுத்து கொள்ளடிக்க உள்ள அவசரம். டோன்ட் வரி, ஐ வாண்ட் டேக் மச் ஆஃப் யூர் டைம். சரி சொல்லுங்க. உங்களுக்கு வர இன்சோமியா பேஷன்ஸ்க்கு எந்த மாதிரி மெடிக்கேஷன் கொடுப்பீங்க? லைட் டோசேஜில் ட்ரக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு மோஸ்ட்லி டாக் தெரப்பி போயிடுவோம். சார், உங்களோட பேஷன்ஸ் லிஸ்ட் கிடைக்குமா? சார், இது கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் யாருக்கும் டிஸ்க்ளோஸ்லாம் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோங்க சார், அது கொஞ்சம் சென்சிட்டிவான கேஸ். சார், இப்போ தர முடியுமா முடியாதா? சரி, முன்னாடி சொல்லிடுறேன், வாங்கிக்கோங்க. என்ன சார், போமா? நேயாவே இன்ட்ராகேட் பண்ண விடாமல் தொல்லை பண்ணுறான். என்ன சார், ஏதாச்சும் பிரச்சனையா? இந்த போட்டுருவோம், வா போகலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் பேஷண்ட்ஸ் லிஸ்ட், வா போகலாம். இவனை பாஸ் ஆக்கிடலாம் போலயே. யோ, இதான் அந்த அடுத்த விட்டிங் மவுஸு? ஆமாம் சார். சரி, அந்த ஆண்டனி என்னையா பண்ண? அவெல்லாம் அப்போவே அழட்டி விட்டாச்சு. வெரி குட், வெரி குட், வா சீக்கிரம் போகலாம். சொல்லுங்க ஜமால், உங்க வீடு தான் தெஃப்ட் நடந்திருக்கு, எப்போ நினச்சி எப்படி நினச்சி? கண்டிப்பாக அந்த தெஃப்ட் நடக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் தூங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எப்போ, என்ன நினச்சி சொல்லுங்க. மிஸ்டர் புல்கொண்டு, அதை பற்றி இப்போ ஏன் கேட்குறீங்க? அது எப்பயோ நடந்தது. அதான், எப்போ நடந்தது சொல்லுங்க. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். 7-8 வருஷமா? யோ, என்னையா அந்த டாக்டர்? இப்போ இருக்க பேஷண்ட் லிஸ்ட் சொன்னால் அவன் ஆயா காலத்து பேஷண்ட் லிஸ்ட்லாம் கொடுத்து வச்சிருக்கான். சார், அதுவா சார் முக்கியம், அந்த டாக்டர் தான் பண்ணியிருக்கான், அதுதான் முக்கியம். என்னது, டாக்டர் பண்ணியிருக்காரா? திருடன் ஒன்று கண்டுபிடிச்சி எப்பயோ ஜெயிலில் போட்டாங்களே. மிஸ்டர் புல்கொண்டு, என்ன பேசுறீங்க நீங்க? போன வருஷம் தூக்கமே இல்லாத என்ன டாக்டர் ஞான தேசிகன் தான் தூங்க வச்சாரு, அவரை போய் தப்பா பேசுறீங்க, கிளம்புங்க என் முதல்ல. மிஸ்டர் புல்கொண்டு, என்ன பேசுறீங்க நீங்க? போன வருஷம் தூக்கமே இல்லாத என்ன டாக்டர் ஞான தேசிகன் தான் தூங்க வச்சாரு, அவரை போய் தப்பா பேசுறீங்க, கிளம்புங்க என் முதல்ல. ஹலோ சொல்லுங்க ராம். ஹலோ சார், கேக்குதா? ஆ கேக்குது, சொல்லுங்க சார். உங்க கூட ஒரு டிடெக்டிவ் வந்திருந்தார்ல, அவரை வீடை செக் பண்ணும்போது டாக்டர் கொடுத்த அந்த சீடியை தூக்கிட்டு போயிட்டாரு சார். அதை வச்சு தான் சார் நான் டெய்லி தூங்கிட்டு இருக்கேன். அதை வச்சு என்ன சார் பண்ண போறாரு?
எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், இந்த கேஸை தொடாமல் இருக்கிறது உங்களுக்கு தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன். இப்போ தர முடியுமா முடியாதா? ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் லிஸ்ட் ஒரே வேலை, அத கூட ஒழுங்கா பண்ண மாட்டியா? நடந்த ரூம் கொஞ்சம் பார்க்கலாமா? அந்த டாக்டரோட பேர் என்ன? கிட்ட நெருங்கி வந்துட்டா. இப்போ உங்க கிளினிக்கு தான் நாங்க வந்துகிட்டு இருக்கோம். ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க பேஷண்ட்ஸ் லிஸ்ட்டை மட்டும் நீ எடுத்து வை, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆண்டனி, சொன்னால் புரிஞ்சுக்கோ, இந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் இல்லை, எங்ககிட்ட இருக்கிற எந்த பேஷண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸுமே எப்போவுமே எங்களால் டிஸ்க்ளோஸ் பண்ணவே முடியாது. கண்டுபிடிச்சா எல்லாமே நீ தான் சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். ஏற்கனவே அவனுக்கு ஓ மேலே தான் சார் சத்தியமாக இருக்கு. சார், இப்போ தர முடியுமா முடியாதா? சரி, முன்னாடி சொல்லிடுறேன், இப்போ வாங்கிக்கோங்க. என்ன பிரச்சனை? தெரியல சார். அப்ரோச் பண்ண கூட தெரியல. நாடகமும் கௌதம் மேடம் படம் தானே நமக்கு. அவளை பார்க்க அவள் நினைக்கும் போது கவிதையா பேப்பர்ல கொட்டுது. நேர்ல பாக்குறப்ப ஒரு வார்த்தை மேலும் வராது. இன் லவ் தர் ஆர் டூ பீப்புள். ஒன்று ட்ராமா பார்த்து ரியாக்ட் பண்ணுறவங்க, இல்லை அதை பார்த்து என்ன மாதிரி பயந்து ஓடுறவங்க. இன்ட்ரெஸ்டிங். எந்த புது பேனா வாங்கினாலும் என் பெயரை எழுதி பார்ப்பதை மறந்து அன்னிச்சை செயலாக உன் பெயரை எழுதி பார்க்கிறேன். வைரமுத்து சொன்னது. பிஸி சைக்காலஜிஸ்டாக இருக்க, அப்படியே இந்த திருட்டெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. பல நாள் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கியா? அப்படி ஒரு நாள் கண் விரிய முழிச்சிருக்கும் போது ஒரு அழகான சத்தம், அப்போ கண்ணை நல்லா திறந்து பார்த்தா அப்போ வந்தது தூக்கம் இல்லை, மயக்கம்.